بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. எனது பேர் நிஜாருதீன், திருப்பூண்டிலேருந்து பேசுகிறேன். என்ன கேள்வினா, அல்லாவை புகழ்ந்து ரசூலா மீது தலை பார்த்து சொல்லி துவா கேட்கலைனா வானத்துக்கு மேலே துவா போகாது அப்படின்னு அப்துல் வாசித் பாயானில் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இது இஸ்லாம் இப்படிதான் சொல்லுதா? இது சரியான ஹதீஸா? அதுக்கப்புறம் இப்படி தான் கேட்டாலும் வேறு வழி கிடையாதா? இப்போ ஏதாவது பார்க்குறோம், அல்லா இவரை பாதுகாரு அப்புடின்னு கேட்குறோம், அப்படிங்கும்போது அந்த அல்லா புகழ்ந்து தலை பார்த்து சொல்லி அந்த ஃபார்மேட்டில் அந்த மாதிரி சொல்லணுமா, இல்லை அது சிறப்பு இல்லை, அது எப்படி அதனால சொல்ல புரிஞ்சுருக்கோம். நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு இன்ஷாலா சொல்லுங்கள். திருப்பூண்டியில் இருந்து முஹாஜிரீன் என்பவர் கேட்குறார். அந்த ஆடியோ கேளுங்க. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நம்ம இறைவன்கிட்ட துவா செய்கிறோம், துவா செய்யும் பொழுது இறைவா எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்கலாமா, அல்லது கேட்குறதுக்கு முன்னாடி இறைவனை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படி புகழ்ந்து பாராட்டி விட்டு அப்புறம் நபிகள் நாயகத்துக்கு செலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம்தான் துவா கேட்கணுமா? இந்த இறைவனை புகழ்ந்து செலவாத்து சொல்லாமல் துவா கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அப்படி தான் இருக்குதா, அல்லது சும்மாவே துவா செய்யலாமா என்று அவர் வந்து கேட்குறார். இதில் வந்து இப்படி ஒரு கருத்து வந்து மக்கள்கிட்ட இருக்கிறது. நீங்கள் இறைவன்கிட்ட துவா செய்வதாக இருந்தால் இந்த ஹம்து சலவாத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் துவா செய்யணும் என்று மக்கள் மத்தியில் உலமாக்கள் சொல்லி தான், உலமாக்கள் பிரச்சாரம் செய்து இந்த கருத்து வந்து நிலை பெற்று இருக்கிறது. அப்படி மார்க்கத்தில் அப்படி ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்டால், துவா செய்வதற்கும் ஹம்து சலவாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் என்ன கேட்கணும், டைரெக்டாக கேட்குறத இறைவனை புகழ்றது தானே. இறைவா என்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, ரப்பனா இறைவா அதெல்லாம் அம்புசனா, நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம் அதான் புகழ், உன்னை விட்டால் எங்களை யார் மன்னிப்பான்னு கேட்டாங்களா, அதான் புகழ், மன்னிக்கிறதுக்கு உள்ளவனாக இருக்கிறோம், நம்ம தப்பு செய்கிறவனாக இருக்கிறோம், அவன் தான் எஜமானாக இருக்கான், நான் அந்த அடிமையாக இருக்கேன்டா, அதுக்கு மிச்சின புகழ் என்ன இருக்குது? பிரார்த்தனையே புகழ் தாங்க. நீங்கள் அடிமைன்னு ஒத்துக்கிறீங்க, அவன் எஜமான்னு ஒத்துக்கிறீங்க, அப்புறம் என்ன புகழ்றது? அதுக்கு மிஞ்சின புகழ் என்ன இருக்குது? அதனால் பிரார்த்தனை வந்து எதை கேட்க நினச்சாலும் சரி, தொழுதுட்டு கேட்டாலும் சரி, சும்மா கேட்டாலும் சரி, நீங்கள் வாட்டு டைரெக்டாக துவா கேட்டுடலாம். அப்போ துவா ஓதும்போது இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற கருத்து எதுலேருந்து வருதுன்னு கேட்டால், சில ஹதீஸுகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறாங்க. ஆனால் ஏராளமான ஹதீஸுகளில் இது இல்லாமே வெறும் துவா செஞ்ச ஹதீஸ்லாம் வருது, அதை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய விஷயத்தில் இதுக்கும் தப்பாக அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க. சில ஹதீஸ் வந்து வருது, செலவாத்து சொல்லணுங்கிற மாதிரி வருது, அது என்ன சொல்லுதுங்கிறத சரியாக கவனிக்காமல் அதை மட்டும் பிடித்து கொண்டு நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ துவாக்கள் செஞ்சுருக்கிறாங்க, துவாவை கற்றுக் கொடுத்துறாங்க. எந்த ஒரு துவாவின் போதும் வந்து நீங்கள் ஹம்து சலவாத்தெல்லாம் சொல்லிவிட்டு தான் துவா செய்ய வேண்டும் என்று அவங்க சொல்லவும் இல்லை, அவங்களும் செய்யவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆதாரங்கள் நூற்றுக்கு மேலே, ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறது. அவ்வளோ ஆதாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஹம்து சலவாத்து சொல்லாமல் துவா செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதில் நிறைய பேர் இந்த ஹம்து சலவா தெரியாதனால துவா செய்யாமல் போயிடுறாங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது, சும்மா நேரம் கேட்க வேண்டிய நீ பாட்டுக்கு. சரி, இதனுடைய பேசிக் என்னன்னு கேட்டால், அதாவது திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஃபலாலா பின் உபைத் அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் சலசலம் காலத்தில் ஒரு ஆள், நபிகள் நாயகம் பார்க்குறாங்க ஒரு ஆளை, அவர் என்ன செய்கிறாருன்னா, சமய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் எதுவும் ஃபி சலாத்தி, தொழுகைக்கு உள்ளே, நல்லா கவனிக்கணும், தொழுகைக்கு உள்ளே துவா செய்கிற ஒரு மனிதரை நபிகள் நாயகம் பார்க்குறார்கள். அவர் எப்படி துவா செய்கிறாருன்னு கேட்டால், லம் யு மஜ்ஜித் இல்லாஹ், அல்லாவை கண்ணியப்படுத்தவில்லை, அந்த வாஸ்தகத்தை சொல்லவில்லை, உலம் யு சல்லி அல நபி, நபியின் மீது செலவாத்தும் சொல்லவில்லை, டைரெக்டாக துவாவில் இறங்கிட்டார். அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஜிலஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று சொல்லிவிட்டு சும்மதாக அவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அப்போ அவருக்கு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒய்தா சல்ல அகதுக்கும், உங்களில் யாராவது தொழுதால், தொழும்போது பொல் எபுதோ வி தஹமீது ரப்பிஹி அஸ்ஸவ ஜல்ல ஒசனாய் அழகி, அல்லாவை கண்ணியமிக்க அல்லாவை புகழ்ந்து பாராட்டி போற்றுவதை கொண்டு ஆரம்பியுங்கள்,
சும்மையும் சல்லி அலநபி சல்லா அலி செல்லம், பிறகு நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள். சும்மை எதுவோ பாது பிமாஷாக, பிறகு நாடியதை துவா செய்யுங்கள். இது எதுக்கு சொல்கிறாங்க? அத்தகையாத்தில் உட்காந்து ஒரு துவா செய்வோம். தொழுகையில் உள்ள துவானு அத்தகையாத்து தானே, தொழுகையில் உட்காந்துக்கிட்டு சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாவில் வந்து வேண்டிய துவாவையும் செய்யலாம். ரசூலுல்லா கற்றுத்தந்த துவாக்களையும் செய்யலாம். அதை செய்யும்போது எப்படி நம்ம கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால், அத்தஹையா தூலில்லாஹி ஓ செலவாத்து ஓ தையிபாத்துன்னு அல்லாஹ்வை பாராட்டுகிற சொற்கள் அவ்வளோ. அத்தஹையாத்துங்கிறத எல்லா காணிக்கைகளும் அதுவும் தூய்மையான எல்லாமே இறைவனுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்வது ஒரு ஆரம்பம். அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நபியின் மீது அஸ்ஸலாமு அலைக்க, நபிக்கு சலவா சலாம் சொல்கிறோம். அந்த சலாமும் மலக்குகள் மூலமாக அவங்களுக்கு சேர்ப்பிக்கப்படும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபிகள் நாயத்துக்கு செலவாத்து சொல்கிறோம். இதில் எதையுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அத்தையாத்தில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹும்ம ஃபில் இறைவா என்னை மன்னிப்பாயாங்கிறார். தொழுகைக்கு உள்ளே துவா செய்யும் அந்த ஹதீஸின் வாசகத்தை நீ கவனிக்கணும். துவா செய்யும் போதெல்லாம் இதை சொல்லணும்னு கற்றுத்தரவில்லை. தொழுகைக்கு உள்ளே துவா செய்கிறதா இருந்தால் அத்தகையாத்து செலவாத்து ஓதாமல் துவா செய்யக்கூடாது. தொழுகையில் அத்தகையாத்தில் ஓதுகிற துவா செலவாத்து இருக்கல, அதில் நீ துவா செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், முதல்ல அத்தகையாத்து ஓது, அப்புறம் அல்லாஹும்ம சல்லி அலா செலவாத்து ஓது, அப்புறமேல இந்த நான் கற்றுத்தன் துவாவை உனக்கு வேண்டிய துவாவெல்லாம் ஓதிக்கேன்னு சொல்லி அதைத்தான். அதை அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்துட்டு தான் இதை சொல்கிறாங்க. அது சொல்லும்போது என்ன வாசகம் சொல்கிறாங்க, இதா சல்லா அகதுக்கும், உங்களில் ஒருத்தர் தொழும்போது, நீங்கள் தொழும்போதுன்னா தொழுகைக்குள்ளே, தொழுகைக்குள்ளே இருக்கும் பொழுது முதல்ல அல்லாவை பாராட்டுங்க, அதான் அத்தகையாத்துங்கிறது. அப்புறம் செலவாத்து சொல்லுங்க, அது அல்லாஹும்ம சல்லியலாம். அப்புறம் துவா செய்யுங்க, அதான் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறோம்ல, அந்த துவாக்கள். இது வந்து அபூதாவுதுலேயும் இருக்கிறது, திருமதியிலையும் இருக்கிறது. இது ஒரு ஹதீஸு. இதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. எல்லாமே இதைத்தான் சொல்லுகிறது. எல்லாமே எதை சொல்லுதுன்னு கேட்டால், அந்த தொழுகையில் வந்து அத்தகையாத்தில் கேட்குற துவா வந்து அத்தகையாத்தில் உட்காந்தோன்னா அதில் அல்லாட்ட கையெழுந்திடக்கூடாது, அல்லாட்ட துவா செஞ்சிடக்கூடாது. இந்த அத்தகையாத்து செலவாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு தான் துவா செய்யணும். அதுக்கு உள்ள மாதிரியான வந்துச்சுன்னுண்டா, ஒரு நாள் ரசூலுல்லா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, நானும் தொழுது கொண்டிருந்தேன். அப்துல்லான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நானும் தொழுது கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர்லாம் அப்போ இருந்தாங்க. உருந்துட்டு நான் தொழுதுக்குமா என்ன செஞ்சேன்னு கேட்டால், ரசூலுல்லா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம், ரசூலுல்லாவும் அபூபக்கர் உமர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் போய் தொழுகிறேன், அப்துல்லான்னு ஒருத்தர் சொல்கிறார், நான் போய் தொழுகிறேன். தொழும்போது பழம்மா ஜலஸ்தூ, நான் உட்கார்ந்த பொழுது பதத்து வித்தனாய் அலல்லாம், உட்கார்ந்த பொழுது அத்தகையத்தில் உட்கார்ந்த பொழுது, வேறையில் உட்காருவாங்க தொழுகையில் உட்காருன்னு அதானே, உட்கார்ந்த பொழுது ஜலஸ்துனா உட்கார்றது, நான் உட்கார்ந்த பொழுது பதத்து வித்தனாய் அலல்லாம், அல்லாவை புகழ ஆரம்பித்தேன். அது அத்தகையாத்து ஓதியிருக்காரு, சும்மா செலாத்து அலன் நபி, பிறகு நபியின் மீது செலவாத்து சொல்ல ஆரம்பித்தேன், சும்மா தாவத்தில் நப்சி, பிறகு எனக்கு கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நபிகள் நாங்கள் சொன்னாங்க, சல் கேளு, தோத்த கொடுக்கப்படுவாய் என்று ரெண்டு முறை சொன்னார்கள் வருது. இதில் என்ன வருது, தொழுகையில் உட்கார்ந்து அல்லாட்ட அத்தையாத்தில் கேட்கும்போது இவர் முறையாக செஞ்சுருக்கிறாரு, உனக்கு கிடைக்கும்ங்கிறாங்க. அவர் முறையாக செய்யலை, கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ஹதீஸு தான் எதுக்கு ஆதாரமாக்குறாங்கன்னு கேட்டால், அதாவது செலவாத்து சொல்லாமல் ஹம்து சொல்லாமல் தொழுது முடிச்சுட்டு அஜர்த்து தான் துவா கேட்கணும்னு, அதனால தான் உண்டானது. அல்லோ அல்லாஹ் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹம்தையும் வாஃபினும் அது ஒரு பரக்கத்தை பணப்பணம் பண்ணி வச்சுருப்பார் பெருசாக. அப்புறம் செலவாத்தெல்லாம் சொல்லுவார், முட்டு சொல்லிட்டு துவா செய்யணும் நமக்கு முடியாத, அஜித்து நீங்களே கேளுங்கன்னு அந்த ஹோல்சேல் துவா, இந்த கூட்டு துவா வந்ததே இதனால தான். நீங்கள் வாட்டு தொழுக முடிஞ்சு நீங்களாக கேட்கலாம்னா நீங்களாக கேட்டு போயிருப்பீங்க. அப்போ இந்த ஒரு ரெண்டு ஹதீஸு தான், இந்த ரெண்டு ஹதீஸ், இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், இதுவும் திருமதியில் தான் வருது. இந்த மாதிரி உள்ள எத்தனை ஹதீஸ் வந்தாலும் அதெல்லாம் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தொழுகைக்குள்ளே துவா செய்கிறதுக்கு உள்ள ஒரு விஷயத்தை மற்ற துவாக்களுக்கு பொறுத்துறது வந்து ஒரு அறியாமை. நபிகள் நாயகம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்கன்னா ஏராளமான அது பட்டியல் போட்டால் ஒரு நாள் புறம் சொல்லலாம், அவ்வளோ கிடைக்கிறது. இருந்தாலும் இதை ஒன்று தான் இருக்குது நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில துவாக்களை மட்டும் நான் வந்து எடுத்துக்காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்கிறேங்க, புகாரியில் 1800 நம்பர் குறிச்சிக்கிறங்க, நீங்களே புகாரியை தேடி பாருங்கள். 1885 புகாரி. நபிகள் நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மதீனாவுக்கு போயிட்டாங்களா, மதீனாவுக்கு போனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மக்காவில் இருந்த மாதிரி ஒரு செழிப்பு இல்லை, மதீனாவில் சோத்துக்கு சாவுற மாதிரி இருக்குது என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவங்க ஒரு துவா செய்கிறாங்க, அல்லாஹும இஜைவா இஜால் பில் மதீனத்தி ஆழ்த்தபி மக்கா மினல் பறக்கா, மக்காவில் நீ கொடுத்த பறக்கத்து மாதிரி ரெண்டு மடங்கு பறக்கத்தை இந்த மதீனாவுக்கு கொடுன்னு சொன்னாங்க. இதை சொல்வதற்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் ஆயிரபில் ஆலமீன் ஒசலாத்துன்னு அப்படி சொல்லிட்டே சொன்னாங்க, சும்மா டைரெக்டாக துவா செஞ்சிட்டாங்க. இது புகாரில் 1885 இருக்குது.
புகாரியில் 1295வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது ஒரு சகாபி மரணிக்கிற நிலை அடைகிறாரு, அவர் விசாரிக்க போகிறாங்க. போகும்போது அவர் என்ன செய்கிறாரு, மக்காவுக்குலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி வந்துட்டார். மதீனாவில் இவர் மூத்தா போனார்னு சொன்னால் ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்கும், மக்காவுக்கு போன நேரத்தில் மூத்தாயிட்டார்னு சொன்னால் ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்காதுன்னு பயப்படுறாரு. அப்போ நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு துவா செய்கிறாங்க, இறைவா என்னுடைய தோழர்களுக்கு வந்து அல்லாஹும அவசஹாபி ஹிஜ்ரத்தகும், அவங்களுடைய ஹிஜ்ரத்தை வந்து செல்லுபடியாக நீ ஆக்கு, அவங்கள வந்த வழிக்கே நீ திருப்பி விட்றாத என்று அவருக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அதில் ஹம்து சலவாத்தெல்லாம் சொல்லலைங்கிறது அந்த ஹதீஸில் பார்த்துக்கலாம். புகாரியில் 75வது ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் வந்து அவங்க வந்து கழிப்பிடம் செல்லும்பொழுது ஒழு செய்வதற்காக வேண்டி இபுன் அப்பாஸ் தண்ணியை கொண்டாந்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாத்ரூம் போயிட்டு வந்து பார்க்குறாங்க, தண்ணி இருக்குது ஒழு செய்கிறதுக்காக வேண்டி. இது யார் வச்சான்னு கேட்குறாங்க. இபுன் அப்பாஸ் தான் வச்சார்னு சொல்லும்போது, அல்லாஹும் அல்லி முல் கிதாப், இறைவா அவருக்கு வேதத்தினுடைய ஞானத்தை வழங்கு என்று துவா செய்கிறாங்க. அங்கே என்ன செய்யலை, ஹம்து சலவாத்லாம் சொல்லி அதுக்கு பிறகு தான் இதை கேட்கணும்னு அவங்க இருக்கவில்லை. புகாரி 75ல், புகாரி 143ல் இதே விஷயத்து வருது. இதே இபுன் அப்பாஸுக்கு வேற ஒரு துவா செஞ்சதாக வருது, அல்லாஹும ஃபக்கீஹ் வித்தீன், எல்லாம் இவருக்கு மார்க் அறிவை நல்லா கொடு என்று துவா செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்க்குறோம் புகாரியில் 142வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நம்ம பாத்ரூமுக்கு போகிறோம்ல, போனோம்னு சொன்னால் அல்லாஹும இறைவா துவா தான் செய்கிறோம். இன்னி அவுது பிக்கமினல் ஹுபுதி உல் ஹபாயிதி, ஆண் பெண் செய்தான்களை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன்னு சொல்லிவிட்டு பாத்ரூம் போகிறேன். துவா தானே இது, கக்குசுக்கு போகும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி சொல்லிட்டா போய்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹும இன்னி அவுது பிக்கமினல் ஹுபுதி துவாவா இல்லையா இது? இதுக்கு ஏன் ஹம்து செலவாத்து இல்லாமல் தான் நீங்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீ? அப்படி தான் ரசூலுல்லாஹ் கட்டுத்தந்துருக்குறாங்க. அது 142வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே என்ன புகாரியாக நான் சொல்கிற காரணம் என்றால், புகாரி தான் நீங்கள் நம்பர் எடுத்து பார்க்க முடியும் கரெக்டாக, எல்லா நூல்லையும் நிறைய இருக்குது. 247வது ஹதீஸில் புகாரில் இருக்கிறது, நீங்கள் வந்து படுக்கைக்கு போகும்போது ஒரு துவா செஞ்சுட்டு படுங்க. என்ன துவா? அல்லாஹும இறைவா, அல்லாஹுமன்னு கற்று தர்றாங்க. இதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிலாம் சொல்லிவிட்டு அல்லாஹும சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹும அஸ்லமத்து வஜிஹி இலைக்கே, அல்லாஹ் என் முகத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய காரியத்தை உன்னோட பொறுப்பு சாட்டி விட்டேன், என்னுடைய முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன், உன் மீது நான் ஆசையும் வைக்கிறேன் பயமும் படுறேன், உன்னை விட்டால் எனக்கு கதியே கிடையாது, நீ அனுப்பின வேதத்தை நம்புனேன், உன் தூதரை நம்புனேன், நான் இன்றைக்கு நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னால் இயற்கை மார்க்கத்தில் இஸ்லாத்தில் மௌத்தானவனை நீ ஆக்கிரு அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை சொல்லிவிட்டு இது கடைசி வார்த்தையாக இருக்கும்படி சொல்லிட்டு தூங்கிடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இது ஒரு துவா தான், இறைவா என்னை இதே என்ன கடைசியாக இருந்தால் என்னை நல்ல மூத்தாயை ஆக்கி விட்டுரு, எந்திரிச்சேன்னா நல்லா இருக்கட்டும், இதே மூத்தாயிட்டேன்னு சொன்னால் ஈமானோடு நான் மரணிக்கிறவன் ஆக்கியது என்பதை இதை கடைசி துவாவாக ஆக்கி கொண்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. 247 இதுக்கு ஹம்து சலவாத்து எல்லாம் சொல்லிட்டா சொல்கிறோம், இது ஒரு துவா தானே அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அந்த அறியாமை கால மக்கள் கவிஞர்கள் வந்து திட்டி கவிதைகள் போடுவாங்க. கவிதைக்கு திட்டுறது, கவிதையிலே பதில் சொல்கிறதுக்கு நபிகள் நாயகம் தெரியாது. ஏன்னு கேட்டால், ஒமா அல்லமனா உஷார, கவிதையை அவருக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, ஒமா எம்பதையில் அவருக்கு தேவையும் இல்லைன்னு குரான் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கவிதையில் சொல்கிறாங்க, கவிதைக்கில் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் சரியாக வரும்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, ஹசான்டு ஒரு கவிஞர் இருந்தார், கவிஞராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தார், அவரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, ஹசானே நீ பதில் கொடு. அவங்க கவிதையில் சொல்கிறாங்க எனக்கு கவிதை தெரியாது, அவங்க ஸ்டைலில் நீ என்ன செய்ய, நீ பதில் மறுமொழி கொடு என்று சொல்லி பள்ளியாசலை வச்சு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யா ஹசான் அஜிபன் ரசூல் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசான் அல்லாஹ்வுடைய தூதர் சார்பில் நீ பதில் சொல்லு என்று சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லும்போதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும இறைவா ஐயுது பி ரூஹில் குதுசி, ரூஹுல் குதுசு என்ற ஜிப்ரீல் மூலம் இவர் வலுப்படுத்துவாயா, அவருக்கு துவா செய்கிறாங்க. இவர் பதில் கொடுக்கும்போது ஒன்று உளறிடாம மாட்டிக்கிறாம ஜிப்ரீலை கொண்டு இறைவா வலுப்படுத்து என்று கேட்குறார்களே, அவருக்காக துவா செய்யும்போது கிபலாவுடனே உட்காந்துட்டு அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் சொல்லிவிட்டு அதை சொன்னாங்க. சும்மா டைரெக்டாக சொல்லிட்டாங்க. புகாரில் 453வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு பாங்கு சொல்கிறாங்க, பாங்கு சொன்ன கேட்டவுடனே நம்ம ஒரு துவா செய்கிறோம். என்ன துவா செய்கிறோம்? இது புகாரில் 614 ஹதீஸாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிற ஒரு துவா தான், அல்லாஹும ரப்பஹாதி தாவத்தி தாமா, இந்த பரிபூர்ணமான அழைப்புக்கு பாங்குக்கு சொந்தக்காரனே, ஒசலாத்தில் காயுமா நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரனே, ஆத்தி முகமதன் முகமது அவர்களுக்கு கொடுப்பாயாக, அல் வசீலத்த வசீலா என்கிற அந்த பதவியை கொடுப்பாயாக, உல் ஃபலீலத்த சிறப்பை கொடுப்பாயாக, ஒபது மகாமன் மஹமூதன் புகழப்பட்ட ஒரு இடத்தில் அவரை எழுப்புவாயாக,
அல்லது வாத்தகு அவருக்கு வாக்களித்தபடி அந்த இடத்துல மறுமையில் எழுப்பது அவர் ஒரு அந்தஸ்தோடு எழுப்பு என்று நம்ம அவருக்காக துவா செய்கிறோம். இதுவும் நபிகள் நாயத்துக்காக நம்ம செய்கிற துவா தான். இதுக்கு ஒரு ஹம்து செலவாதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். டைரெக்டாக துவா செய்கிறோமா இல்லையா? 614 புகாரில் பார்த்துக்கிறங்க. 844 ஹதீஸில் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் தொழுது முடித்த உடனே வந்து என்ன செய்வோம், தொழுகைக்கு வெளியே தான் தொழுது முடித்த உடனே என்ன செய்வாங்க, ஒரு துவா செய்வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹும்ம லா மானிய லிமா அல்லாஹ் நீ கொடுத்தது தடுப்பவனும் இல்லை தடுத்தது கொடுப்பவனும் இல்லை என்ற ஒரு துவா இருக்குது. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் வந்து ஓதியிருக்கிறாங்க, ஓத சொல்லியிருக்கிறாங்க தொழுகைக்கு பிறகு. அப்போ இந்த ஹம்து சலவாத்தெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லவில்லை, சும்மா தான் சொல்ல சொன்னார்கள். இது 844 புகாரில் இருக்கிறது. புகாரில் 1013 ஹதீஸில் இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு சரியான பஞ்சம், மழை பெய்யலை ரொம்ப நாளாக. ரசூல் சல்லா சலம் அவங்கள்ட்ட வந்து இப்போ ஜும்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. மெம்பரில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு, இறை மறித்து என்ன செய்கிறார், அல்லாவுடைய தூதரே பஞ்சம் தலை விரித்து ஆடுது, ஆடு மாடுகள்லாம் செத்து மடியுது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், நீங்கள் துவா செய்யுங்கன்ற உடனே உடனே என்ன செய்கிறாங்க, ஹம்து சலாம் சொல்லலை, இறைவா நீ மழையை பொடிப்பாயா, டைரெக்டாக துவா இறங்கிட்டாங்க. அது மழை பொறிஞ்சு ஜும்மா விட்டு இறங்குறதுக்குள்ளே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது ஒரு வாரத்துக்கு. அடுத்த வாரம் அதே ஆள் எழுந்திரிச்சு ஆள் சொல்லலாம், மழை ஜாஸ்தியாக போச்சு, அதை வேறு ஏதாவது நிறுத்திருக்கு ஏதாவது பண்ணுங்கள். அப்போ நபிகள் நாங்கள் அப்போ ஒரு துவா செய்கிறாங்க, இறைவா இதை வந்து மலைகள் காடுகள் பக்கம் அந்த மலையை திருப்பிடு, எங்கே இல்லாமல் வேற பக்கம் திருப்பிடு என்று சொல்லி அவங்க துவா செஞ்சாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 1013 ஹதீஸில் இருக்குது. இதுக்கெல்லாம் செலவாத்தா சொல்லிகிட்டு இருந்தாங்க, இதுக்கெல்லாம் ஹம்து செலவாத்தா சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அப்படி ஹம்து செலவாத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கவில்லை. அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறோம், ஹஜ்ஜி கடமையெல்லாம் முடிச்சு விட்டு ஒரு தலையை மலிக்கணும் அல்லது கொஞ்சோன்னு முடியை வெட்டணும். நபிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னுட்டா, யார் தலையை மலிக்கிறார்களோ அவர்களுக்கு கூட அருள் கிடைக்கணும்னு நினைத்து அல்லாஹு மரஹமுல் மஹல்லிக்கீன், தலையை மலித்து கொள்றவர்களுக்கு நீ வந்து அருள் செய்வாயாகண்டு 3 தடவை செய்கிறாங்க. அப்போ சில சகாபால் கேட்குறாங்க, கம்மியாக சகை குறைச்சிக்கிறாங்களா, அவங்களுக்கு துவா செய்யுங்க. 3வது தடவை அதையும் துவா செஞ்சாங்க. இந்த துவாவுக்கு என்ன ஹம்து சலாத்தை சொன்னாங்க, 1727 புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கணும். 1982 ஹதீஸில் வந்து புகாரி காசு பணம் செல்வம் அதுக்கு இதெல்லாம் வந்து பொதுவான துவா, மழை ஜலம் கழிக்கிற துவா, தூங்குற துவாவிலாம் அது வந்து ஒரு திக்குருங்கிற கணக்கில் வரும்னு சில வாதம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவார்கள்னு சொன்னால் அனசுலில்லான் வந்து ரொம்ப வீட்டுக்கு போகிறாங்க, விருந்துக்கு போகிறாங்க ரசூல்லா, போகணுன்னு அனசுடைய அம்மா சொல்கிறாங்க, இவருக்காக நீங்கள் துவா செய்யுங்க, இவருடைய இம்மை மருமை நல்லா இருப்பதற்கு துவா செய்யுங்கன்னொன்னே நபிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, யாழ்லா இவருக்கு வந்து அல்லாஹு மருசுக்கு மாலன் வளதா, இவருக்கு நல்ல செல்வத்தையும் கொடு, புள்ள குட்டிகளையும் கொடு, ஓ பாரி கிளவு பீகி, அவருக்கு பறக்கத்து செய்யின்னு துவா செய்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார், இந்த ரசூல்லா துவா செஞ்ச காரணத்தினால் இன்றைக்கு நான் பெரிய வசதி உள்ளவனாக நான் இருக்கிறேன், அதிகமான புள்ள குட்டிகளோடு இருக்கிறேன்னு பிற்காலத்தில் நினைவு கூர்றார். இது புகாரில் 1982 செல்லுக்கு ஒருத்தருக்கு செல்வம் வேணும்னு துவா செய்கிறதா இருந்தால் கூட செய்கிறோம், நமக்கு ஜனம் தான் நடத்தும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பத்ர் யுத்தத்தில் ரசூல்லா வந்து எதிரிகளுடைய வலிமை ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கம்மியாக இருக்கிறோம். அப்போ அல்லாட்டு துவா செய்கிறாங்க 2915. அதுலேயும் வந்து ஹம்து சலவாத்தெல்லாம் சொன்னால் தான் அல்லாஹ் ஏற்றுக்குருவான் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தால் அதெல்லாம் சொல்லிட்டு செஞ்சுருப்பாங்க. டைரெக்டாக துவா செய்கிறாங்க ரசூலா என்ன செய்கிறாங்க, கூடாரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹும் இறைவா இன்னி அன்சத்துக்கு வகதக்க, உன்னுடைய ஒரு வாக்குறுதியை நான் வந்து உன்ட்ட நான் நினைவுபடுத்துகிறேன், இறைவா நீ வந்து எங்களுக்கு நீ வெற்றி தரவில்லை என்று சொன்னால் லம் தோபத் பாதல் யோம், இதுக்கு பிறகு நீ வணங்க யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த பத்ரு போரில் எங்களையெல்லாம் காலி பண்ணிட்டேன்னு சொன்னால், ஏன்னா நான் தான் கடைசி நபி, என்னையும் ஒரு அழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கம் யார்ட்டையும் இருக்காது, எல்லாம் கஷ்டப்பட்டு திரட்டின எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், இதுக்கு பிறகு நீ வந்து அழிச்சிட்டே என்று சொன்னால் உன்னை வணங்க யாருமே இருக்காது என்று என்ன செய்கிறாங்க, கண்ணீர் வடிய வடிய ரசூல் சல்லா சொல்ல துவா செய்கிறாங்கன்ட்டு வருது. அப்போ இந்த துவா என்ன, நெருக்கடியான ஒரு கஷ்டமான நேரத்தில் துவா செய்கிறாங்க, சும்மா தான் துவா செய்கிறாங்க. புகாரில் 2915 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 2934 புகாரி ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டாந்து வைப்பாங்கல்ல, அது அந்த பொறுக்க முடியாமல் அவங்களுக்கு எதிராக துவா செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் செய்யலை, அல்லாஹும் அலைக்கு இப்போ குறைஷ் இலைவா குறைஷ் நீ பார்த்துக்க, இவங்களை நீ பார்த்துக்க நீ பார்த்துக்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக துவா செஞ்சார்கள். அந்த துவாவெலாம் என்ன செய்யலை, இதெல்லாம் செய்யலை. உதாரணத்துக்கு எடுத்து அள்ளி போட்டுட்டே இருக்கலாம், இருந்தாலும் ஒன்று ரெண்டு சொன்னோம்னா என்ன செய்வாங்கன்னா இத்தானாக்குன்னு நினைப்பாங்க. அதுதான் பலதரப்பட்ட துவாக்களையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக இருக்கிறது. அதே மாதிரி வந்து யுத்தகலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு துவா செய்வாங்க புகாரில் 2966 ஹதீஸு, அல்லாஹும இறைவா முன்சிலல் கிதாப் வேதத்தை இறக்கியவனே, ஓ முஜரி சஹாப் மேகத்தை ஓடச் செய்பவனே, ஓ ஹாசிபில் அஹாப் கூட்டங்களை எல்லாம் தோல்வியுறச் செய்வதவனே,
எஹ்சீமுஹும் அவங்களை தோற்கச்சை ஒன்சுர்னா அலைஹிம் அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்று யுத்தகலத்தில் துவா செய்வார்கள் என்று 2966 புகாரில் வருகிறது. இதுக்கு அம்து செலவாத்தெல்லாம் ஒன்றுமே என்ன செய்யலை செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு நேரத்தில் ஆயிஷா நாயருடைய அந்த மடியில் நெத்தி நஞ்சத்தில் சாய்ந்து கொண்டு செஞ்ச துவா என்னென்று கேட்டால், அல்லாஹு மஃஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹக்கினி பிர் ரஃபீக், இறைவா என்னை மன்னிச்சிரு இரக்கம் காட்டு நண்பனோடு சேர்த்து வைத்து விடு என்று சொல்லி அவங்க செய்கிறாங்க துவா செஞ்சாங்க. புகாரில் 4440 கடைசி நேரத்தில் செஞ்ச ஒரு துவாவுக்கு கூட என்ன செய்யலை அவங்க, இந்த மாதிரியெல்லாம் செய்யவில்லை என்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பாவம் மன்னிப்பு பாவம் செஞ்சிடறோம், அதுக்கு எல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோம். அந்த மன்னிப்பு கேட்குறதுக்காக வேண்டி உட்காந்து இறைவா அலம்தில்லா இரபில்லாலும் இதெல்லாம் சொல்லி அல்லாஹுமா அதெல்லாம் சொல்லிட்டா செய்யணும்னு கிடையாது. ஏன்னு கேட்டால் செய்யுதுல் இஸ்திக்பார் பாவ மன்னிப்புலைய தலையாயது என்று ஒரு துவாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதில் கூட அந்த அம்து சர்வாத்தெல்லாம் சொல்லலை. புகாரில் 6306 அதிசல் இருக்கிறது, அல்லாஹும் அன்தரபி நீ தான் என் இறைவன், லாயிலாக இல்லான்ட்ட உன்னை விட யாரும் இல்லைன்றது பெரிய அந்த துவா கற்றுக் கொடுக்குறாங்க. அதை சொல்லுங்கிறாங்க, அதை சொன்னால் அது போதும், அதுவே பாவ மன்னிப்பு தான். நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் இந்த 6306 புகாரி இந்த ஹதீஸை படித்து பார்த்து அந்த துவாவை கேளுங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, ஹம்து செலவாத்து இல்லை. 6363 ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஒட்டகத்தில் நான் பின்னாடி போய்கொண்டிருந்தேன், அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு துவா செஞ்சுட்டு வர்றாங்க, இறைவா நான் வந்து கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் வந்து முதுகெலும்பை முறிப்பதிலிருந்தும் மற்றவர்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பல தீங்குகளில் பாதுகாப்பு தேடுறாங்க. அந்த தேடுகிற பாதுகாப்பில் என்ன சேர்க்கலை அம்து செலவாத்தெல்லாம் ஒன்றும் செய்ய, சும்மா துவா செய்யுங்க. துவா எப்போ யாவும் வருதோ எப்போ ஏழுதோ அந்த கோரிக்கையை சொல்லி இறைவன்ட்ட கேட்டாலே அது என்ன செய்யுது, அதான் துவா. இறைவான்னு கூப்பிட்றீங்களே அதான் துவா, நீ மன்னிச்சிருன்னு கேட்குறீங்களே அதான் துவா, அதான் புகழ். அவன் மன்னிக்கிறவன் நீ மன்னிப்பு தப்பு செய்யணவன்ட்டு அர்த்தம். 6363 புகாரியில் நீங்கள் அந்த திசை பார்க்கலாம். 6389 அதிசயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்த ஒரு துவா இருக்குதுன்னு கேட்டால், அல்லாஹுமா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் ஓகே ஆதா பண்ணார், யாரெல்லாம் இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நல்லது கூட ஆகிரத்தின் நல்லது கூட நரகத்திலிருந்து காப்பாத்திரு, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த துவா என்று சொல்லி புகாரில் 6389 இருக்கிறது. இந்த துவா அதிகமாக செஞ்சாங்கன்ற உகாந்து அமது சாவத்தில் சொல்லலை, எல்லா நன்மையும் சேர்த்து கேட்டாங்க. இந்த ஒத்தவர்கள் எல்லாம் அடங்கி போச்சு, துன்யாவிலையும் நல்லது ஆகத்து நல்லது நரகம் நரகம் வேணாம், இந்த மாதிரி கேட்குற ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, தானும் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அம்து செலவா செஞ்சதாக வரவே இல்லை. 6399 புகாரியில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்போது, இறைவா அல்லாஹ் மஃஃபிர்லி ஹத்தியத்தி அப்புறம் ஒஜஹலி ஒ இஸ்ராஃபி ஃபி அம்ரி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய மடமையை மன்னித்திரு, நான் வரம்பு மீறியதை நீ மன்னித்து விடு, நீ என்னிடமிருந்து இதை அறிந்து வைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் நீ மன்னித்து விடு, என்னுடைய கேலி கிண்டல் அதையெல்லாம் மன்னித்து விடு, வேணும்னு சொன்னதை மன்னித்து விடு, தவறாக செஞ்சதை மன்னித்துரு, வேணும்னு செஞ்ச மன்னித்துருன்னு சொல்லி என்று கேட்பார்கள்னு வருது. இதில் என்ன இருக்குது, இல்லை எங்கே அம்து சலாத்தெல்லாம் இங்கே இருக்குது இல்லை. 6399 6460 இருக்கிறது, நபிகள் நாயகம் வந்து கஷ்டப்பட்டாங்க, உணவு கஷ்டப்பட்டாங்களாம் நம்ம நிறைய அரிஞ்சு வச்சுருக்குறோம், பேரிச்சம்பளம் தான் குடிப்பாங்க, தண்ணி தான் இருக்கும், வேறு உணவு இருக்காது. அவங்க எல்லாட்ட அடிக்கடி என்ன கேட்பாங்க, அல்லாஹு மருசு கால முகமதின் கூத்தா, முகமதுடைய குடும்பத்தாருக்கு வந்து அவசியமான உணவுகளை கொடுத்துரு, பெரிய அரண்மனை மாட மாடிகள் எனக்கு வேணாம், பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்பாங்க, துவா செய்வாங்க. அந்த துவாவை கேட்கும்போது இவ்வளோ அஹமது செலவாத்தெல்லாம் சொல்லிலாம் கேட்கல. அப்போ இது மாதிரி நிறைய இருக்குது, அடிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் எந்த துவாவுலையும் ஹம்து சொல்லி செலவாத்தை சொல்லி கேட்டதாகவும் இல்லை, அதை சொல்லி கேளுங்கன்னு கற்று தந்ததாகவும் இல்லை. அத்தகையாத்திலேயே துவாவுடைய இருப்பில் உட்காந்து கேட்கறதுக்கு தான் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் எப்போவெல்லாம் துவாவை கேட்க நினைக்கிறீர்களோ அது உட்காந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அல்லாஹ் வந்து வல்லமையை சொல்லி அல்லாட்ட என்ன செய்யுங்க, உங்களுடைய கோரிக்கையை என்ன கேட்குறீங்களோ அது வந்து அவன் தரக்கூடிய வல்லமை உள்ளவன் என்பது புரிந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி நீ மன்னிக்காட்டி எங்களுக்கு யார் இருக்கிறா, நீ கிருபை செய்யாட்டி யார் இருக்கிறான்னு சொல்லித்தானே அவர் கேட்டார். அந்த மாதிரி நம்ம தந்தையை கேட்ட மாதிரி கேட்கலாம், சரியா? அதனால் செலவாத்து சொன்னா தான் துவா செல்லணும், ஹம்து சொல்லி தான் துவா செய்யணுங்கிற ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஆதாரமே கிடையாது. இதுதான் வழங்கிக்கணும். கறியில் இப்போ ஆடு வந்து ஹலாலான ஒரு ஒரு பொருள் தான், ஆனால் அதில் வந்து எங்கள் ஊர் சைடு அபிராமம் எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டாட்டு கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க.
பொட்டாட்டு கறி ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப பெரிய அந்த பன்னிக்கறி சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் பண்ணுறாரு. அதனால் அதை பற்றி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். வ அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்துலேருந்து அப்துல் கலாம் பேசுகிறேன். ஒருவேளை நிலம் இருக்குது எங்கள் தாப்பனாருக்கு. இப்போ வந்து மூன்று பெண்கள் நாலு மூன்று ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்கள திருமணம் முடித்து கொடுத்தா பிறகு சொத்து பெருமை கொடுக்கணும். இப்போ வந்து அந்த மூணு பெண்ணுக்கும் சம உரிமை தான் கொடுக்கணுமா, இல்லை ஆணுக்கு கொஞ்சம் கூடவே இல்லை பெண்ணுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணுமா? அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடித்து அவங்களெலாம் போயிட்டாங்க, பெண்ணை நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களை கல்யாணம் முடிக்கும் போது அத்தா வந்து என்ன செய்வாங்க, நகைலாம் போட்டு கல்யாணம் கொடுத்துறாங்க. இப்போ வந்து இஸ்லாம் சட்டப்படி அவங்களுக்கு வந்து பெண்ணுக்குன்னு அவங்க சொத்து சேர்த்து எல்லாம் மூணு பையனை சேர்த்து சம்பாதிச்சு தான் கொடுத்துருக்காங்க. பெண்ணுக்கும் உரிமை சொத்தில் பங்கு உண்டா, இல்லை ஆண்கள் மட்டும் பிரித்து எடுத்துட்டால் போதுமா? அதை கொஞ்சம் தெளிவாக இன்ஷாலா பேசி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். பிஜே அண்ணா எப்படி இருக்கீங்களா? நான் சவுதி அரேபியாவில் ஷேக் அப்துல்லா பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகம்மது, நான் குவைத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு என்ன டவுட்னா வந்து, புதுசாக பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசலில் ஃபஸ்ட்டு ஜும்மா தூணுன்னா ஹஜ்ஜு செய்த நன்மைன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.